சேனல்ஸ். இப்போ வந்து நான் சொல்ல போகிறது அக்ரிகல்ச்சர் பற்றி. இந்த அக்ரிகல்ச்சர் பாதிக்கு பாதி நான் அழிஞ்சிட்டு வருது. நம்மளுக்கு அது மூலயமா இந்த சஃபகேஷன்னால் நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம ரொம்ப இதாக இருக்குது. இந்த 90% ஃபுல்லாக இதாக கட்டுற பில்டிங்ஸாக இருக்குது. இந்த செடி கொடிகளே இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? ஆக்சிஜன் யூஸ் பண்ணுற ஒரு ரிசர்ச் கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணதுனால எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு பிளான்ட் சாரி ஒரு மனிதனுக்கு தேவைப்படுற சராசரி ஆக்சிஜன் எவ்வளோனா 550. அதே ஒரு பிளான்ட் வந்து 150 கிராம் வளர்ந்துருந்துச்சுன்னா அதால 22 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் தர முடியும். இது மூலயமா நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். வந்து பிளான்ஸ் கம்மியா இருக்கு, நிறைய கட்டடம் தான் கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. இந்த மாடி அதாவது கார்டன், இந்த மாடியிலயே நம்ம வந்து ஒவ்வொரு வீட்லயும் கார்டன் வச்சா நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப நாங்க சொல்ல போகுது இந்த ஆக்சிஜன் இதை பத்தி. அந்த ஆக்சிஜன்ல 3 பிளான்ட் இருக்கு. அதுல நாங்க ரிசர்ச் பண்ணதுல எங்களுக்கு 2 பிளான்ட் தான் கிடைச்சிச்சு. அந்த 2 பிளான்ட் நம்மளுக்கு வளர வச்சாலே நம்மளுக்கு ரொம்ப ஆக்சிஜன் தரும். ஒன்று அரேகா, அந்த அரேகா பிளான்ட் ரொம்ப முக்கியமான பிளான்ட். அதை நீங்கள் கண்டிப்பாக க்ரோத் பண்ணுங்க. அப்புறம் மணி பிளான்ட், இந்த மணி பிளான்ட்டை நீங்கள் கண்டிப்பாக க்ரோத் பண்ணுங்க. ஓகே, இப்போ மாடி தோட்டம். உங்களுக்கு இந்த செடிகள் மூலமா ஆக்சிஜன் தான் கிடைக்குது, நம்மளுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் கிடைக்குது. நீங்கள் ஒரு மாதிரி நினைக்கலாம், நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனால் நான் சொல்ல வர்றது, நீங்கள் இந்த செடிகள் வளர்க்குறது மூலிமா உங்களுக்கு நீங்களே கஷ்டப்பட்டு வளர்த்த பழம் கிடைக்கும். அது சாப்பிட போகும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அது யாராலையும் சொல்ல முடியாது. இந்த கலப்படம், இந்த கொசு மருந்து, இந்த பூச்சி மருந்தெல்லாம் அடித்து சேருக்குள்ளே போட்டு எடுத்து இது பண்ணுறது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஆர்கானிக் ஃபுட்டை நம்ம சாப்பிடலாம். உங்களுக்கு ஓகேண்ணா? எங்களுக்கும் ஓகே. அதாவது 3 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜனு 6500 ருபீஸ் வருது. அந்த அளவுக்கு வர ஆக்சிஜன் ரேட்டுக்கு நம்ம எங்கே போகிறது? அதுக்கு நீங்கள் ஒரு பிளான்ட் 100 ரூபாய்க்கு ஒரு பிளான்ட்னா கூட ஒரு பிளான் மூலமாக உங்களுக்கு 22 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்குது. உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்? நாங்கள் இதில் சொல்ல வருது என்னென்னா, மாடித்தோட்டத்தை வளருங்க. நாங்கள் மாறிட்டோம், எப்பயோ நீங்கள் மாறிட்டீங்களா? மாறினீங்கன்னா மிக சந்தோஷம்.
ஓகே, நாங்கள் நிறையா காமிச்சோம், அது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லோரும் மாதிரி லைக்கும் கேட்க போகிறதா சப்ஸ்கிரைபும் கேட்குறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்க. எங்களுக்காக லைக்குக்கு பதிலாக ஒரு செடி நடுங்க. எங்களுக்காக சப்ஸ்கிரைப் கொடுத்து காசு எங்களுக்கு தரத்துக்கு பதிலாக நீங்கள் உங்கள் காசு வச்சு ஒரு மாடி தோட்டத்தை உருவாக்கணும். இதுதான் இந்த வேண்டுகோள். நன்றி.